கால்நடைத்துறையை பற்றியும் கால்நடைத்துறை படிப்பை பற்றியும் நம்ம ஒவ்வொரு வாரமும் விரிவாக பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் எங்கிட்ட பல பேர் கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா, சார் பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் கோர்ஸ் படிக்கிறதுக்கு எப்போ அப்ளிகேஷன்ஸும் கொடுப்பாங்க, எப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அப்படிங்கிறத பற்றி பல பேர் மெசேஜ் அனுப்புகிறீங்க, கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. ஸோ அந்த செய்தியோடு இந்த வாரத்துக்கு நான் வந்திருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் விஜயகுமார், கால்நடை மருத்துவர், இது வெட்டினரி இன்சைட்ஸ். தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் 5.5 இயர்ஸ் கோர்ஸ்க்கும் அது இல்லாமல் 3 பிடெக் கோர்ஸுக்கும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் நாளைக்கு June 3rd ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. இது அப்டூ 21ஆம் தேதி வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ஆன்லைனில் போர்ட்டலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை யாரெல்லாம் அப்ளை பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ, அவங்க எல்லாருமே நாளைக்கு ரெடியாக இருங்க. June 3rd காலையில் 9:30 உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆன்லைனில் ஓப்பன் ஆயிரும். June 21 ஈவினிங் 5 மணி வரைக்கும் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கும். நீங்கள் வந்து ஆன்லைனில் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 4 டிகிரி என்னென்னு பார்த்தோம்னா, பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச், பிடெக் ஃபுட் சயின்ஸ், பிடெக் டைரி சயின்ஸ் அண்ட் பிடெக் பவுட்ரி டெக்னாலஜி, இந்த 4 கோர்ஸ்க்கும் வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் போர்ட்டல் நம்ம எங்கே போய் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, admin.tanvas.ac.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதில் கொடுக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸை தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஸ்மால் கரெக்ஷன்ஸும் நம்மளுடைய ஜாயினிங் இதில் பல வேரியேஷனை உண்டு பண்ணிக்கிறோம். அதனால் தயவுசெய்து நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எந்த வெப்சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, admin.tanvas.ac.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு காலையில் 9:30 to 10 இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருங்க. அப்போ தமிழ்நாடு சேர்ந்தவங்க மட்டும்தான் இந்த அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கிடையாது. அயல் நாட்டில் வாழ்கிற இந்தியர்கள், என்ஆர்ஐன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களும் இல்லை, இங்கே இந்தியாவில் இருந்துக்கிட்டு அயல் நாட்டில் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க என்ஆர்ஐ ஸ்பான்சர்ஷிப் கோட்டாவும், அது மட்டும் இல்லாமல் ஃபாரினர்ஸ்க்கும் வந்துட்டு நமக்கு வந்து சீட்டு கோட்டா இருக்குது. ஸோ ஃபாரினர்ஸும் இந்தியாவில் வந்து பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் படிக்கலாம். ஸோ அவங்களுக்கான நோட்டிஃபிகேஷனும் நாளைக்கு காலையில் 9:30 ஓப்பன் ஆயிரும். அப்போ யாராருக்கெல்லாம் இந்த போர்ட்டலில் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய தமிழ்நாடு சிட்டிசன்ஸ்க்கு இது எலிஜிபிள். தமிழ்நாட்டில் பிறந்து அயல் நாட்டில் வாழ்ந்துட்டுருக்குறவங்களோ, இல்லை இந்தியாவில் பிறந்து அயல் நாட்டில் வாழ்ந்துட்டுருக்குறவங்க என்ஆர்ஐ கோட்டாலையும் என்ஆர்ஐ ஸ்பான்சர்ஷிப் கோட்டாலையும் அப்ளை பண்ணலாம். 3வது ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஃபாரினர்ஸ். ஃபாரினில் பிறந்துட்டு இந்தியன் சிட்டிசன்ஷிப்பே இல்லாமல் பட் இந்தியாவில் வந்து டான்வாஸ் யூனிவர்சிட்டியில் பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இதை அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கான டியூஷன் ஃபீஸ் வந்து வேரியேஷன் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக 12th இங்கே தமிழ்நாட்டில் முடிச்சுட்டு தமிழ்நாடு சிட்டிசனாக இருந்து பிபிஎஸ்சி போய் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் டியூஷன் ஃபீஸ், இது ரொம்ப லோ ரேட்லேயே கிடைக்கும். இந்த ஃபீஸ் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். இதுவே வந்து என்ஆர்ஐ அண்ட் என்ஆர்ஐ ஸ்பான்சர்ஷிப்புக்கு வந்து ஒரு சில லட்சங்களில் இந்த டியூஷன் ஃபீஸ் வரும். அதுவே பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ்க்கும் சில லட்சங்களில் இயர்லி ஆனுவல் டியூஷன் ஃபீஸுங்கிறது இருக்குங்க. இது எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். June 3rd நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அதை தெளிவாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.